Ambuli, pretty, 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 Ambuli. Oh yeah. வணக்கம். இது ஐபிசி தமிழ் வழங்கும் நிலவி பிடிப்போம் சிறுவர் கலைக்களம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 11 மணிக்கு ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் சிறுவர்களுக்கான தளம் களம், உங்களுடைய மேடை என்று கூட சொல்லலாம். உங்களுடைய ஆளுமைகளை, உங்களுடைய திறமைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிக்காட்டுவதற்கான ஒரு களம்தான் நிலவை படிப்போம் சிறுவர் கலைக்களம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒவ்வொருவர் சிறுவர்கள் பொதுவாக சின்ன சின்ன தொகுப்பாளர்கள் தான், சின்ன சின்ன திறமை உள்ளவர்களை உங்கள் முன் வந்து காட்டுவார்கள் இல்லையா. இந்த வாரம் எல்லோரும் எங்கே எங்களுடைய அன்றி வந்திருக்கிறான் என்று யோசிப்பீங்கள், அப்படித்தானே? ஆ, ஒவ்வொரு வாரமும் இந்த விடுமுறை காலங்களில் எங்களுடைய சிறுவர்கள் எல்லாம் தூர தேசம் நோக்கி தங்களுடைய விடுமுறைக்காக பயணம் செய்திருப்பீங்க. அந்த காலங்களில் எங்களுடைய தொகுப்பாளர்களும் கூட, சின்ன சின்ன தொகுப்பாளர்களும் கூட பல பல நிகழ்ச்சிகளில் படு பிஸியாக இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு பதிலாக அன்றைக்கு வந்திருக்கிற எங்களுடைய விருந்தினர்களை வரவேற்க வேணும் இல்லையா. அதற்காக நான் உங்களுக்காக ஓடி வந்திருக்கிறேன். நிச்சயமாக திறமையுள்ள சின்ன சின்ன சிறுவர்கள் எல்லாம் தங்களுடைய திறமைகளை காட்ட ஆர்வமாக ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதும் அவர்களுடைய திறமைகளை உங்களுக்கு காண்பிப்பதும் எங்களுடைய பணி. சரி, நீங்களும் விடுமுறை காலங்களில் பல விடுமுறைகளுக்காக சென்று கொண்டிருப்பீங்க, அப்படித்தானே? அப்படியான இடங்களுக்கு போகும் பொழுது நீங்கள் உங்களுடைய விடுமுறை தளங்களில் ரசித்த இடங்களை உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு, இப்பொழுதுதான் எல்லாரிடமும் கை தொலைபேசி, ஐஃபோன், எல்லாம் ஆண்ட்ராய்டு உள்ள ஃபோன் எல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த ஃபோனில் அழகாக நீங்கள் படம் பிடிச்சு எங்களுக்கு அனுப்பினீங்கள்னு சொன்னால், நாங்களும் உங்களுடைய விடுமுறையாக நீங்கள் சந்தோஷமாக கழித்த இடங்களையும் சுவாரஸ்யமான இடங்களையும் நல்ல தகவல்களை தரக்கூடிய இடங்களையும் கூட மற்றவர்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கான தளமாக அமையலாம். முயற்சித்து பாருங்கள், முடிந்தால் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். சரி சரி சரி, இந்த வாரம் யார் வருகின்றார்கள், என்ன செய்ய போகிறார்கள் பார்க்கலாம், வாருங்கள். வணக்கம். வணக்கம். நானும் நீங்களும், நீங்களும் நீலம், நீல வண்ணமாக இருக்கின்றது இன்றைக்கு நிலவை பிடிப்போம் சிறுவர் கலைக்களம். என்ன பேர் உங்களுக்கு? எனது பேர் கரணி வரதன். கரணி வரதன், எங்க இருந்து வாரீங்க? மில்டன்கிஸ் இருந்து வரேன். அவ்வளவு தூரம் இருந்து எங்களுடைய ஐபிசி தொலைக்காட்சிக்காக ஓடி வந்திருக்கிறீங்க. சந்தோஷமா இருக்கா, பயமா இருக்கா? சந்தோஷமா தான் இருக்குது, கொஞ்சம் பயமா இருக்குது. என்ன பயம், என்ன பார்க்க பயமா இருக்கு? உங்களே பார்க்கல, டிவியில் வாரதுக்காக. டிவியில் வாரது பயமாக இருக்குது. டிவியில் வாரதானே பயமே இல்லை, யாருமே இருக்க முடியாது இல்லையா. நேரடியாக கேமராவுக்கு அங்கால நின்று தான் எங்களுடைய ஆக்கள் எல்லாம் பார்ப்பினோம். எங்களுடைய எல்லா உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் உங்களை பார்த்து கொண்டு இருக்க போகிறாங்க. சரி, எத்தனை வயசு உங்களுக்கு? இப்போ 2 கிலோமீட்டர் முதல் தான் 16 வயசானது. 2 கிலோ 16 வயசு ஆகிட்டு. அப்போ பெரிய ஆள் நீங்கள் இப்போ? பெரிய ஆள் இல்லை, ஆனால் சின்ன ஆள். சரி, வீட்டில் எத்தனாவது பிள்ளை நீங்கள்? நான் தான் மூத்தது. எனக்கு பிறகு 2 தம்பியும் தங்கச்சி, ஒரு ஆள் தங்கச்சி. 2 தம்பி 2 தங்கச்சி. சரி, தம்பி மேரெல்லாம் கூட சொல்லி கேட்பாங்களா, இல்லாட்டி நீங்கள் பொசியா வீட்டில்? இது அப்படின்னு இல்லை, குலப்படி தான். யார் குலப்படி? நீங்களா தம்பி மேரா? எல்லாரும் தான் குலப்படி. அப்போ அம்மாவுக்கு பெரிய பிரச்சனை தான், 4 பேரோடையும். நாங்கள் மூத்த 2 பேரும் பிரச்சனை இல்லை, கடைசி 2 பேரும் சின்ன பிள்ளைன்னு கொஞ்சம் பிரச்சனை, அவ்வளோதான். நல்ல தமிழ், உங்களுக்கு தமிழ் பள்ளிக்கூடம் போகிறீங்களா? இல்லை, தமிழ் பள்ளிக்கூடம் போகிறதில்ல. அம்மா அவங்க அப்பா தான் சொல்லிக் கொடுக்குறவங்க. ஆனால் நான் தமிழ் சோதனை செய்கிறேன் ஒவ்வொரு வருஷம். வீட்டை சொல்லிக் கொடுக்குறதால தமிழ் பாடசாலைக்கு போய் சோதனை செய்யணும் ஒவ்வொரு வருஷம். நீங்கள் தமிழ் பாடசாலை போகிறது இல்லை, ஆனால் தமிழ் வளர்ச்சிகள் செய்கிறீங்க. அப்படி செய்ய முடியுமா? ஓ, ப்ரைவேட். நான் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட், அதனால் அம்மா கிட்ட சொல்லி தருவா. அதுக்கு பிறகு ஒவ்வொரு, இப்போ மே மாதம் அல்ல ஜூன் மாதம் போய் சோதனை செய்கிறது. ஒவ்வொரு மாதம் இப்படி ப்ரைவேட்டாக தரு, தனியார் வகுப்புகள் மாதிரி தான் உங்களுடைய தமிழ் படிப்பு இருக்கிறது இல்லையா? உங்களுக்கு அதால் என்ன நினைக்கிறீங்க, பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறது நல்லமா,
வீட்லேருந்து படிக்கிறதும் இல்லை. உங்களுடைய பரீட்சை முடிவுகள் எப்படி இருக்கிறது? நல்ல பரீட்சை முடிவுகளாக இருக்குமா? நல்ல பரீட்சை முடிவுகள் தான். என்ன உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும்? என்னென்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது நல்லது தான், ஆனால் வீட்டில் படித்து இப்போ ஒவ்வொன்று ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்கலாம், ஒரு ஆளுக்கு தனித்து பிரித்து சொல்லிக் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்துலனா கணப்பிள்ளைகள் ஒரே இடத்துல இருப்பீங்க, ஆசிரியருக்கு சொல்லிக் கொடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது அம்மான்றாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்களுடைய வளத்துக்காக சொல்லிக் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி தருவா. சரி, இப்போ இப்போ எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க தமிழ் பள்ளிக்கூடத்தில்? இப்போதான் 10ஆம் வகுப்பு சொன்ன செய்த நான், அதனால 11ஆம் வகுப்பு போகிறேன். 10ஆம் வகுப்பு மட்டும் அம்மா சொல்லி தந்துருக்குறா? ஓ, சொல்லி தந்துருக்குறேன். வெறும் முயற்சி தான், அம்மாவுக்கு களைப்பு வேறு இல்லை. அம்மான்னு தெரிஞ்சில, அப்பாவும் சேர்த்து தான் சொல்லி கொடுக்குறவர். சரி, எப்படியான எப்படியா உங்களுக்கு எப்படி அவர்கள் அதை சுவாரஸ்யமாக இப்படி படிப்பிக்கிறாங்க? சில பேருக்கு உண்மையில் நீங்கள் சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது. வீட்டில் இருந்து நான் தமிழ் படித்து பரீட்சை எழுதுறேன், சில பேருக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விட்டு வாரதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஆனால் அம்மா அப்பாட முயற்சி இருந்தால் நாங்கள் எங்கேயும் படிக்கலாம். என்ன தமிழ் எப்படி சொல்லி தெரியணும்? நான் இப்போ நாங்களும் ஆங்கில பள்ளிக்கூடம் போகிறோம்னாங்க, அதனால் திங்கள் இந்த வெள்ளி மட்டும் வர ஆங்கில படிப்பு தான் படிக்கிறது. சனி ஞாயிறு வீட்டை நிற்கிறதால சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அம்மா அப்பா சொல்லி தருவாங்க தமிழ். சும்மா சனி ஞாயிறு எல்லாம் கொண்டாட்டங்கள் இருக்குமே உங்களுக்கு? இருந்தாலும் நாங்கள் ஒரு ஒரு இப்போ நாங்கள் சில நேரத்தை பின்னேரம் தான் படிப்போம். காலையில் ஒளி மணி படிக்கிறது, பிற விளையாடி உங்களுக்கு ஒரு நேர அட்டவணை இருக்கும், இத்தனை மணிக்கு படிக்கணும் தமிழ் வகுப்புண்டா படி அப்படி படிப்பீங்க. சரி, என்ன உங்களுக்கு தமிழ் அம்மா சொல்லித்தரதில் இல்லாடி அப்பா சொல்லித்தரதில் என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன? இப்போ பாடநூலில் பாடங்கள் இருக்கும், இலக்கணம் இருக்கும். இலக்கணம் அவ்வளோத்துக்கு விரும்பி நான் படிக்கிறது இல்லை, எனக்கு கொஞ்சம் கஷ்டம். எனக்கு கணக்கு இலக்கணம் இருக்குது இல்லை தமிழில், அது கொஞ்சம் கஷ்டம். பாடநூல் வரலாறு அதெல்லாம் எனக்கு பிடிக்கும், அதனால் அது படிக்கணும். வரலாறுல என்ன பிடிச்சது உங்களுக்கு? ஏன்னா தமிழ் வரலாறுல இப்போ மன்னர்களை பற்றி படிக்கிறது, ஈழத்தை பற்றி அதை பற்றி படிக்கிறது. பண்டாரவன்னியன் படிச்சிருப்பீங்க, சங்கிலியன் எல்லால மன்னன். எல்லால மன்னன் இல்லை, அப்போ எல்லா மன்னர் மாதிரியும் உங்களுக்கு தெரியும்? எல்லாரும் தெரியும்னு சொல்ல முடியாது, சில பேரை தெரியும், சில பேரை தெரியும். அப்போ இவ்வளோத்துக்கு படி 10ஆம் வகுப்பு மட்டும் படிச்சிருக்கிறீங்க. இப்போ 10ஆம் வகுப்பில் உங்களுக்கு என்ன மாதிரியான பரீட்சை விஷயங்கள் நடக்கிறது? இப்போ போன செய்ததால் அதில் கூடுதலாக இலக்கணம் தான். இப்போ எனக்கு பெரிய பெரிய விருப்பமில்லாத பகுதி, ஒரு விருப்பமில்லாத பகுதி, ஆனால் எனக்கு விளங்குது, அதனால் ஓகே. கூடுதல் இலக்கணம் அவ்வளோத்துக்கு பாடநூல் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த இலக்கணம் சிலதை இப்போ 5ஆம் வகுப்பில் படித்த இலக்கணம் வரும், அதனால் அவ்வளோத்துக்கு கஷ்டம் இல்லை. 5ஆம் வகுப்பில் படித்தது இலக்கணம் எல்லாம் எல்லா இடமும் பிரயோகிக்க வேண்டிய விஷயங்கள் தானே. மிக்க பாராட்டுகள். உங்களோட வீட்டில் இவ்வளவு முயற்சி எடுத்து அம்மா அப்பா பக்கத்தில் அருகில் இருந்து உங்களுக்கு தமிழ் சொல்லித்தரணுமண்டு மிக வலுமூச்சாக உங்களை தமிழ் பரிச்சயமாக அல்லது பரீட்சைக்கு தயார்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு சொல்லித்தராங்க. அப்போ எழுதி எல்லாம் வாசிப்பீங்க நல்லா? ஓ, வாசிப்பேன். நாங்கள் சில நேரத்தில் செய்தி வாசிப்போம். செய்தி வாசிப்பீங்களா? சரி, வாசிப்போம். நார்மலாக இப்போ நியூஸ் பேப்பர் அதுமெல்லாம் வாசிப்போம். தமிழ் செய்தி பத்திரிகைகள் எல்லாம் வாசிப்பீங்க. பாராட்டுகள். நல்ல முயற்சி உங்களோட அம்மா அப்பாவை தான் நாங்கள் பாராட்ட வேணும். பெரிய முயற்சி எடுத்து உங்களுக்கு நல்ல தமிழை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த புலம்பெயர்ந்த சூழலிலும் எங்களுக்கு தமிழை சொல்லிக் கொடுக்க முடியும்ன்றதுக்கு உங்களோட அம்மா அப்பா உதாரணமாக இருந்திருக்காங்க. நானும் இருக்கும் உங்களை டெஸ்ட் வச்சு பார்த்தா தான் தெரியும் என்ன. சரி சரி, நல்ல பட்டாடை கொடுத்து அழகாக ஒரு நாட்டியம் அங்க மாதிரி வலிக்கிட்டோன்னு வந்திருக்கிறீங்க. தமிழுக்கு அங்கால உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னென்ன விருப்பங்கள் இருக்கு, என்னென்ன? பரதநாட்டியம் பிடிக்கும். பரதநாட்டியம் பிடிக்கும். பிடிச்ச பாடணும்னா அதான் வரலாறு உண்டு. இல்லை இல்லை, கலைகளில் கலைகள் எனக்கு நாட்டியம் தான் பிடிக்கும். நடிக்கிறது அது மாதிரியெல்லாம் பிடிக்காது, பாடுறது அவ்வளோத்துக்கு பிடிக்காது. ஆனால் பாடுறதும் பிடிக்காது இல்லை, தங்கச்சி தான் பாடுவா, வீட்டை சும்மா இருக்கும் போது பாடுவா. தங்கச்சி பாடுவோம், நீங்கள் ஆடுவீங்க. தம்பி கீபோர்டு வாசிப்பார், தம்பி கீபோர்டு வாசிப்பார், அப்பா மத்தில் அடிப்பார் இல்லையா, அம்மா தடியால் அடிப்பா, அம்மா டைரக்டர், அம்மா டைரக்டர், அம்மா எப்பொழுதும் அப்பாவா அம்மாவா கூடுதலாக உங்களை வழி நடத்துறது? இரண்டு பேரும் தான் சேர்த்து. ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வினா. சரி, மிகவும் சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய டான்ஸ் உண்டு, நடன தேண்டைக்கு கட்டாயம் எங்களுக்கு ஒரு டான்ஸ் செய்து காட்ட போகிறீங்க. பரதநாட்டியம் எத்தனை வயசுலேருந்து படிக்கிறீங்க?
பன்னெண்டு வயசுல தான் தொடங்கினான். 12 வயசு? ஓ, 2 வயசுல. 4 வருஷம். 4 வருஷம். 4 வருஷம். யார் உங்களுடைய புன்னடன ஆசிரியர்? ராதிகா டீச்சர். ராதிகா டீச்சர்னா சொல்றது அவட சர்நேம் தெரியா? எப்படியா? இல்ல, ராதிகா ராஜலோகந்தன். ராதிகா ராஜலோகன், ஸ்ரீமதி ராதிகா ராஜலோகன்ட்ட படிக்கிறீங்க. சரி, இப்ப எத்தனை டான்ஸ்லயும் கிளாஸஸ் பரீட்சைக்கு போறீங்களா? ஓ, நான் முதலாம் கிரேட்ல தான் படிக்கிறேன். 8 கிரேட் இருக்குது. அதுல முதல் 4 கிரேட் அரை வருஷத்துல செய்தேன் நான். அப்ப ஒவ்வொரு கிரேட் ஒவ்வொரு அரை வருஷத்துல செய்தேன். முடிக்கலாமா? அரை வருஷத்துக்குள்ள ஒரு சிலபஸ் முடிக்கலாமா? நான் செய்த நான் முடிச்சேன்னா முடிக்கலாம். படிக்க திறமை இருந்தால் படிக்கலாம், செய்யலாம். 5வது கிரேட், இப்போ நான் 6வது கிரேட். அதனால அது 1 வருஷம் சென்றது. எனக்கு கொஞ்சம் கணக்கு இருக்கிறதால கொஞ்சம் 1 வருஷம் சென்றது. கலைகளை நாங்கள் கூட பரிச்சயமாக்கி கொண்டா தான், கூட பயிற்சிகள் செய்தால் தான் அது முழுமை பெறும் இல்லையா? அப்போ உள்ளதுக்கு நாங்கள் கூட எங்களுடைய நேரத்தை அதுக்கு ஒதுக்குறோமோ அல்லது கலையை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த கலை நல்ல முழுமையாக எங்களுக்கு வரும். சரி, எங்களுக்கு இன்றைக்கி ஒரு பரதநாட்டியம் என்ன முதலாவது செய்து காட்ட போகிறீங்க? வர்ணம் செய்து காட்ட போகிறேன். ஓ, வர்ணம். வர்ணம் கஷ்டமாக இல்லையா உங்களுக்கு? கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ போன வருஷம் தான் படித்தேன். போன வருஷம் படித்தது களைப்பு இல்லாமல் ஆட வேணும். என்ன தொடர்ந்து நீண்ட உருப்படி தானே? சரியா? அப்போ உங்களுக்கு அந்த உருப்படியில் பிடிச்ச உருப்படி என்ன? இப்போ இவ்வளோத்துக்கும் படித்ததுக்குல்ல சப்தம், வர்ணம், பதம், ஜதி பிடிச்சது வர்ணம்னா இருக்கணும். அது கூட இப்போ நீள நேரம் ஆடணுண்டாலும் அதுதான் எனக்கு பிடிச்சது. மற்றது சப்தம் கவத்தம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வர்ணம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. வர்ணம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பாப்போம் நீங்கள் எப்படி யாருன்னீங்கன்னு. ஹரணி இப்பொழுது எங்களுக்கு வர்ணம், நாட்டிய உருப்படிகளில் வர்ணம் மிக முக்கியமான உருப்படி. எல்லோரும் படிச்சிருப்பீங்க. எல்லாரும் நீங்கள் பரீட்சைகளுக்காக செல்வதால் உங்களுக்கு அந்த உருப்படிகள் ஒழுங்கு முறையில் நீங்கள் படித்து கொண்டு வந்திருப்பீங்க. அந்த வகையில் தான் படித்த ஒரு உருப்படியை உங்களுக்கு முன் ஆடி காட்ட போகிறேன். பார்க்கலாம். பல்தருள்வாய் நீலமயில்
தன தன தாம் தன த ஜொன்னு ஜொன்னு தாம் ஜொன்னு த திமி திமி தாம் திமி தக்கிட்ட தக்க தாம் தாரி தாரி தன த தன தன ஜொன்னு த ஜொன்னு ஜொன்னு திமி த திமி 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 த தாரி த தன தன த ஜொன்னு ஜொன்னு த திமி திமி தக்கிட்ட தாரி த தன தன த ஜொன்னு ஜொன்னு த திமி திமி தக்கிட்ட தாரி தாரி தன த தன தன ஜொன்னு த ஜொன்னு ஜொன்னு திமி த திமி 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 த தாரி த தன த ஜொன்னு த திமி தாரி த தன த ஜொன்னு த திமி த திம் கிண்ணத்தும் கிட்ட கதற கிட்டும் தத்திம் கிண்ணத்தும் கிட்ட கதற கிட்டும் காமனேரித்த சிவனானோதல் கண்ணில் உதித்த சிவ சண்முகரே காமனே எரித்த சிவனானோதல் கண்ணில் உதித்த சிவ சண்முகரே உரமிகும் சூரனே திருக்கூராக்கி சேவலும் மயிலுமாய் உருமாறவே விடுத்தமிகும் சூரனே திருக்கூராக்கி சேவலும் மயிலுமாய் உருமாறவே விடுத்த உரமிகும் சூரனே திருக்கூராக்கி சேவலும் மயிலுமாய் உருமாற பெருடுத்தாயுரமிகும் சூரனை இருக்கூராக்கி சேவலும் மயிலுமாயுருமாற பெருடுத்தாயுரமிகும் சூரனை இருக்கூராக்கி சேவலும் மயிலுமாய் உருமாறவே பிடித்த உரமிகும் சூரனை இருக்கூராக்கி சேவலும் மயிலுமாய் உருமாறவே விடித்த உரமிகும் சூரனை திருக்கூராகி சேவலும் மயிலுமாய் உருமாறவே விடித்த நன்றி ஹரணி, அழகாக ஆடினீங்கள். இன்னும் கூடுதலான பயிற்சி வேணும் இல்லையா? அதுக்கு முழு உங்களுக்கு உடலும் உறுதியாக இருக்க வேணும். களைப்பில்லாமல் ஆடுறதுக்கு நிறைய பயிற்சியும் தேவை. தொடர்ச்சியாக ஒரு நீண்ட நேரம் உருப்படியாக இருந்தால் தொடர்ச்சியான பயிற்சி, களைப்பில்லாமல். சிலது நாங்கள் பாட்டு பாடக கூட அந்த மூச்சு பயிற்சி என்றது மிக முக்கியமாக இருக்கும். மூச்சு பயிற்சி, மூச்சு பிடிச்சி பாடுறதுக்கு அந்த பயிற்சி எடுத்தால் தான் அந்த பாட்டை நாங்கள் சரியாக பாட முடியும். தொடர்ச்சியாக இன்னும் நல்லா பயிற்சி செய்து இன்னும் உங்களுக்கு பாட்டில் அவ்வளோ நாட்டியத்தில் அவ்வளவு உங்களுக்கு விருப்பம் இருக்குது.
அப்போ தொடர்ச்சியான பயிற்சி இவங்களுக்கு. சரி, ஆங்கில பாடசாலையை பற்றி சொல்லுங்கள். தமிழ் பாடசாலையை பற்றி நிறைய சொல்லிடுங்க. உங்களை ஆங்கில பாடசாலையில் எப்படி என்னென்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக என்ன உங்களோட பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்லுங்கள். எனக்கு விஞ்ஞானம் கணக்கு ரொம்ப பிடிக்கும். கணக்கு நல்லா விடுவீங்க? இப்போ கணக்கு கணக்கு விடுவீங்களா? அவங்க என்ன பார்த்தா கேள்வி கேட்பாங்க. ஆனால் கணக்கு எனக்கு படியா விளங்கும், ஓடும், அதனால அது ஓகே. இங்கிலீஷ் தனியாக, இங்கிலீஷும் எனக்கு ஓடும், இங்கிலீஷும் நல்லா இங்கிலீஷ் இருக்கும். பள்ளிக்கூடத்தில் நான் டான்ஸும் செய்கிறேன், என்ன பரதநாட்டியம் செய்கிறதால நான் ஸ்கூலில் எங்களுக்கு டான்ஸ் சொல்லித்தராங்க. அப்போ என்ன டான்ஸ் செய்கிறீங்க அங்கே? அங்கே பரதநாட்டியம் இல்லை, ஆனால் இப்போ ஹிப்ஹாப் இல்லை வெஸ்டர்ன், அது வெஸ்டர்ன் மாதிரி கண்டெம்பரரி டான்ஸ். சரி, உங்களுக்கு அப்போ ரெண்டு டான்ஸ்லேயுமே இந்த டான்ஸ் கூடுதலாக இன்ட்ரெஸ்டாக இருக்குது? பரதநாட்டியம் தான். அது சிறு வயதுலேருந்து எனக்கு பரதநாட்டியம் பிடிக்கும். நான் இப்போ தொலைக்காட்சியில் பார்க்கலாம் பரதநாட்டியம் நிகழ்ச்சிகள், நல்லா சின்ன வயசுலேருந்தே பரதநாட்டியம் பிடிக்கும். சரி, ஹிப்ஹாப் இதுகள் எல்லாம் எவ்வளவு எப்படி செய்வீங்க? சொல்லித்தான் தான் செய்வேன். இப்போ தானாக கொரியோகிராஃப் பண்ணுறா அவர் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் செய்வேன். அதை செய்வீங்க, அதில் விருப்பம் இருக்குது. சரி, இப்போ ஜிசிஎஸ்சி வந்துட்டீங்க, அப்போ ஃப்யூச்சரில் ஜிசிஎஸ்சி மட்டும் வந்தால் எங்களுக்கு ஒரு ஒரு டார்கெட் வந்துடும் இல்லையா? இதை நாங்கள் எய்ம் பண்ணி இதுக்கு படிக்க வேணுமெனு சொல்லி. அப்போ என்ன உங்களுக்கு விருப்பம், எப்படியா வர வேணுமெண்டு விருப்புறீங்க? என்ன இப்போ நான் அப்படி டிசைட் பண்ணல, இன்னும் தேர்வு எடுக்கலை. அப்படியா என்ன நல்லா செய்யணும் அதை தேர்வு எடுக்கிறேன். இப்போ இவ்வளோதுக்கு நீங்கள் உங்களோட பாடங்களில் என்னத்தை நல்லா செய்கிறீங்க? நல்ல எப்போவும் நீங்கள் குறையாமல், சில சில பாடங்கள் சில பேருக்கு வந்து ஒரு டேமுக்கு குறையும் அடுத்த டேமுக்கு கூடும், ஒரு நியமம் மாறி மாறி போய்கிட்டுருக்கும். மற்ற சில இதுகளில் எங்களுக்கு நாங்கள் சில வந்து ஃபுல்லாக எங்களுக்கு அதில் பிடிச்சிட்டு அல்லது எங்களோட ஃபோக்கஸ் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அது எப்பையும் மாறாமல் இருக்கும் மார்க்ஸுகள் இல்லையா? அப்போ அப்படியான என்ன பாடம் உங்களுக்கு கூடுதலாக? கணக்கு அப்படி வரும். அப்போ கணக்கை நோக்கி தான் உங்களுடைய ஜி ஜி ஏ லெவல் இருக்க போதா? கணக்கை நோக்கி இல்லை, எனக்கு அந்த மூன்று முக்கியமாக வடிவா வரும், விஞ்ஞானம், ஆங்கிலம், அப்புறம் கணக்கு. அதனால் அதை நோக்கி எங்கேயாவது போயிடும், அதை நோக்கி எங்கேயாவது போவோம், எங்கேயும் எங்கேயாவது போவோம். அம்மா இப்போ கேள்விப்பட்டாலும் எங்கள் கவலைப்படப்போ, ஐயோ என்ன பிள்ளை கணக்கை பார்த்துட்டு எங்கேயே போப்போதா? அப்படியா? அப்படின்னு இல்லை, வார நேரம் பார்ப்போம். வார நேரம் வந்துட போகுது, என்னோட வருஷம்தான். ஆங்கிலம் விருப்பம்னு சொன்னீங்க இல்லையா? வாசனை இங்கில கதை புத்தகங்கள் இப்போ இங்கிலீஷில் வாசிப்பீங்களா? கதை புத்தகம் இருந்துட்டு வாசிப்பேன், இப்போ தொடர்ந்து வாசிக்கிறது இல்லை, இருந்துட்டு வாசிப்பேன். அப்போ வாசனையில் கவனம் குறைவு இப்போ நேரம் இல்லையா? இல்லாடி பாடங்களை படிக்க இல்லை, இப்போதான் ஜிசிஎஸ்சி முடிஞ்சது, அதனால அதெல்லாம் அதில் எனக்கு இப்போ ஆங்கிலத்தில் சில புத்தகம் தருவாங்க நாங்கள் படித்து இட்ரு, ஓ அதனால் அதில் டைம் இல்லை. அப்போ ஆங்கில 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 உங்களோட பாடங்கள் சார்ந்ததாக ஏதாவது புத்தகங்கள், என்ன இன்ட்ரெஸ்டான புத்தகம்? ஷேக்ஸ்பியர் எனக்கு பிடிக்கும், ஷேக்ஸ்பியர் பிடிக்கும். ஷேக்ஸ்பியர் என்னென்ன புக் வாசிச்சிருக்கிறீங்க, என்னென்ன ப்ளே படிச்சிருக்கிறீங்க? ரோமியோ ஜூலியட், மக்பெத், டெம்பஸ்ட், மச்சடு வர்ணம், கொஞ்சம் கணக்கு படிச்சிருக்கேன், எல்லாம் படிச்சிருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு இவ்வளோ ஷேக்ஸ்பியர் ஒரு வித்தியாசம் வித்தியாசமான ஒரு மிகவும் முக்கியமாக ஷேக்ஸ்பியரோட படிக்கிறதே பெரிய ஒரு நல்ல விஷயம். அதில் உங்களுக்கு எந்த எந்த பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிளே ரைட்ஸ் தானே அவர்கிட்ட பிடிச்சது மக்பெத் தான் இருக்கணும், ஏன்னா அது வரலாறு இருக்கணும் இருக்கணும் ஏன்னா அது வரலாறு பற்றி, இப்போ இந்த நாட்டின வரலாறு, இப்போ ஸ்காட்லாண்ட் அந்த அதை பற்றி, அதனால் அது பிடிச்சிருந்தது. ரோமியோ ஜூலியட் அவ்வளோத்துக்கு பிடிக்காது, ரொமான்ஸ் தான். ஏன்னா காதல் தங்கள் எனக்கு அவ்வளோத்துக்கு பிடிக்காது, காதல் பிடிக்காது உங்களுக்கு? இல்லை. சரி, பாப்பமே ஒரு கொஞ்சம் காலம் போக தெரியும் உங்களுக்கு. சரி சரி, உங்களுடைய இன்னும் ஒரு நடனத்தை நாங்கள் பார்க்கலாம். என்ன நடனம் ஆட போகிறீங்க அடுத்தது? நான் சப்தம் ஆட போகிறேன். சப்தம் சப்தம் ஆடப்போகின்றார். சப்தத்தினும் முக்கிய மிக முக்கியமான உருப்படி. ஒவ்வொரு படிநிலைக்கும் ஒரு வளர்ச்சிக்கும் ஒரு வேகத்துக்குமாக ஒவ்வொரு உருப்படிகள் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக வழங்கப்படுகின்ற உருப்படிகளாக இருக்கும். அந்த வகையில் விரும்பி அடுத்ததாக ஆடப்படுகின்ற உருப்படி சப்தம் பார்க்கலாம். தத்தையா தெய்த தத்தாரா
உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும்? நல்லா நல்லா பேசக்கூடிய மொழி தமிழ் அப்படியா தெரியும், அதாவது தாய்மொழி. டச் தெரியும், ஹொலண்டில் பிறந்தேன். இங்கிலீஷ் இந்த நாட்டில் இருக்கேன். French படிச்சேன் பள்ளிக்கூடத்தில். Bonjour. Bonjour. Ça va? Ça va? Ça va bien? அதுக்கு பிறகு லட்டின் தெரியும், வாசிப்பேன். லட்டின் வாசிப்பீங்க? அது படிச்சேன் பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் காலம். ஜெர்மன் எனக்கு விளங்கும், வாசிப்பேன். அப்புறம் விளங்கு இருக்கிற டச் இருக்கிறாரியா. பிறகு ஸ்பானிஷ் அது நான் தானாகவே கற்றுக்கொண்டேன். நான் ஸ்பானிஷில் எப்படி ஹலோ சொல்லுவீங்க? வணக்கம். ஓலா ஓலா ஓலா. சரி, டச்சில் எப்படி சொல்லுவீங்க? ஹலோ 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 இல்லை ஹலோ அப்படியா? ஹலோ இங்கிலீஷில் ஹலோ சொல்கிறதுக்கு பதிலாக டச்சில் ஏ போட்டு ஹலோ. எப்படி இருக்கிறீங்கன்னு எப்படி கேட்பீங்க? ஹுஹா சித்மெச்சி ஹுஹா சுமிச்சி. உங்களுக்கு தொண்டையில் கதை சொன்னால் அடிக்கண்டு. சரி, வேறு என்ன மொழி சொன்னீங்க? ஸ்பானிஷ். எப்படி இருக்கிறீங்க? எப்படி கோமோ எஸ்டாஸ். கோமோ எஸ்டாஸ். ஃப்ரெஞ்ச். சபா சபா. வேறு என்ன மொழி சொன்னீங்க? தமிழ். எப்படி தமிழ் எப்படி இருக்கிறீங்க? எப்படி சுகம்? எப்படி சுகம். வேறு என்ன மொழி? லட்டின் வாசி. லட்டின் வாசிப்பேன். கதைக்க ஏதாவது இப்போ கதைக்காத மொழி அது வாசிக்கிறதும் அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இப்போ என்னது எங்கே லட்டின் எங்கே படிச்சீங்க? பள்ளிக்கூடத்துலலாம் படித்தேன். ஒரு வருஷம் லட்டின் படித்தது. என்ன இப்போ ஃப்ரெஞ்ச் படிக்கிற ஆட்களுக்கு ஒரு தேர்வு கொடுத்தது, ஓ நீங்கள் லாட்டின் படிக்க போகிறீங்கன்னா படிக்கலாம். அதனால் நான் சொன்னேன் ஓ படிக்க போகிறேன்ட்டு. என்னோட ஆங்கில மொழி 60% லாட்டின் தானே, அதை படித்தேன். லாட்டினுக்குள்ள உள்ள இது முதலாவது எங்களை விஞ்ஞான ரீதியாக வார இதுகள் கூடுதலாக லாட்டின் மொழியில் இருக்கிறது இல்லையா? ஆரம்ப மருத்துவம் எல்லாம் லட்டின். மருத்துவங்கள் எல்லாம் ஆகவே மருத்துவத்துறை தெரிவு செய்கிறவர்களுக்கும் லட்டின் ஈஸியாக இருக்கும். அதோட ஆங்கிலத்தின் அடிப்படையான நீங்கள் சொன்னது மாதிரி 60% 50% எல்லாம் லட்டின் மொழியோடு சார்ந்ததாக இருக்கிறதால அதன் மொழியின் ஒரிஜினல் எங்கேருந்து வந்த ரூட்ஸை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அப்போ மொழிகளில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது? மொழிகளோட மொழிகளை படிக்கிறேன்னா விருப்பம் தான். நல்லது நல்லது, மிக நல்லது. எங்களுக்கு பல மொழிகள் தெரிஞ்சிருந்தால் பல விதமான திறமைகளை அல்லது ஆளுமைகளை கண்டுகொள்வதற்கு, ஆளுமையை வளர்த்துவதற்கு மொழிகள் மிகவும் பிரயோசனமாக இருக்கும். மொழிகளை தெரிந்தவர்கள் பல நூல்களை வாசிக்கலாம். ஆனால் நீங்கள் புத்தகம் வாசிக்கிறீங்களன்னு சொன்னீங்கன்னு வாசிக்கலன்னு சொல்லல, வாசிப்பேன். இருந்து வாசிக்கிறது நேரம் இல்லை இல்லை, வாசிக்கலாம், வாசிக்க நேரம் இல்லை. சரி, அழகாக பேசுறீங்க கருணி. சரியா, நீங்கள் டான்ஸ்லேயும் நல்ல இன்ட்ரெஸ்ட். வேறு டான்ஸை தவிர ஸ்போர்ட்ஸ் அப்படி உங்களுக்கு? ஸ்போர்ட்ஸ் ஓடுறதுதான் பிடிக்காது அவ்வளோ. வீட்லயே இருக்கு அப்படி ஓடுறது இல்லை இல்லை அப்படின்னு இல்லை. இப்போ ஃபுட்பால்னா பிடிக்கும், அதுக்கு தனிச்சு நான் ஓடுவேன். ஃபுட்பால் தான். பேட்மிண்டன் பிடிக்கும், நெட்பால் அது மாதிரி பிடிக்கும். எல்லாம் ஓடுறது தானே. பேட்மிண்டன் தான் ஓடுறேன்னா நான் சொல்றது. இப்போ 100 மீட்டர் ஓடுறது, 200 மீட்டர் போட்டிகள் அது மாதிரி, அது மாதிரி என்ன பிடிக்காது. இப்போ அத்லெட்டிக்ஸ் அது மாதிரி குரூப் கேம்ஸ் கிளப் இந்த கேம்ஸ்கள் பிடிக்கும். சரி, இப்போ ஃபுட்பால் டீம்ல இருக்கிறீங்களா? இல்லை. அப்போ பாஸ்கெட் பால் நெட்பால்னு சொன்னீங்க, நெட்பால் டீம் ஸ்கூலில் இருந்தேன். ஸ்கூல் படிக்கும் போது நெட்பால் டீம்ல இருந்தேன். என்ன பொசிஷன் விளையாடுறீங்க? சென்டர். சென்டர். சென்டருக்கு தான் இன்னும் ஓடி 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 களைச்சி முடிக்கணுமே ஏண்ணே. சென்டரில் எங்கேயும் ஷூட்டராக இருந்தால் கடைசியாக பின்னுக்கு இருக்கலாம். ஷூட்டருக்கு நான் உயரம் உயரம் காணாது காணாதுன்னு ஷூட்டருக்கு விட இல்லை. சரி சரி சரி, உங்களுடைய என்ன ஒரு நடனத்தை பார்க்கலாமா? பார்க்கலாம். என்ன செய்ய போகிறீங்க? கீர்த்தனை, கண்ணு மதுரை கீர்த்தம். அதுக்கு ஆடப்படுத்தின பண்ணும் வினை மறந்து பரவசமே தீட
சரி, எல்லா நாட்டு மொழியிலையும் உங்களுக்கு விருப்பம் இருக்குது. சரி, தமிழில் உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்குது? தமிழ் தான் மிகவும் பிடிக்கும், அது தாய்மொழி, அது நம்ம படிப்பேன், விரும்பி படிப்பேன். ஊருக்கு போயிருக்கிறீங்களா? ஓ, போயிருக்கேன். போன வருஷம் போனேன் ஊருக்கு. ம், எங்கே போனீங்க? போன வருஷம் நான் அப்போ பார்க்கணும் ஊரில் தான் நான் பண்ணேன், சுனாத்தில் இருந்தேன் நான். எனக்கு ஆனால் அதுக்கு முதல் 2 வருஷத்துக்கு முதலாக்கும் போனேன் இருக்கா எங்களுக்கு. அப்போக்கு போகும்போது யாழ்ப்பாணம் வேறு வேறு இடங்களுக்கு போனேன். அங்கே அங்கே என்ன பிடிச்சது உங்களுக்கு? அங்கே இடத்து உங்களும் அந்த ஊருக்கு போய் முதல் தடவையாக போனீங்களா கடந்த வருஷம், இல்லாட்டி அதுக்கு முதல் போயிருக்கிறீங்களா? இல்லை, போன வருஷம் போனது 2வது தடவை. அதுக்கு முதல் சிறு வயசுல தான் போனேன். அது அவ்வளோ ஞாபகம் ஞாபகம். சரி, இப்போ போனதில் உங்களுக்கு அங்கே என்ன பிடிச்சது? ஊர் மக்களை பிடிக்கும், இப்போ கதைக்கிற விதம் அவங்கெல்லாம் கதைக்கிறது பிடிக்கும். இங்கேருந்தால் அவ்வளோத்துக்கு
மரியாதை அப்படின்னு மரியாதையோட இல்ல அப்படின்னு சொல்லல, நீங்க மரியாதை இருக்கிறீங்க. இப்ப வெளியில போனா இப்ப தமிழ் ஆக்களுக்கு எங்களுக்கு தெரியாது, ஆக்களுக்கு நான் காய்க்கும் போது இப்ப கண்ட நிலையில தான் காய்ப்பாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து அது மாதிரி காய்க்க மாட்டாங்க. இலங்கைன்னா இப்ப நான் அப்ப பாக்கணும் இருக்கும் போது கரை பேர் வந்து போவாங்க, சும்மா வந்து காய்ப்பாங்க. இப்ப ஒரு 5 நிமிஷம்னாலும் சும்மா வந்து காய்ப்பாங்க. வீட்டை திறந்து வைக்கிறீங்களே, வாரது வர போறீங்கன்னா வாங்க. அதுக்கு அது பிடிச்சது. வெளியில சும்மா போகலாம், காயம் இல்லாம போகலாம். அதான் நீங்க எந்த நேரம் அம்மா அப்பாவோட வரணும் இல்லாத அவங்களுடைய பெர்மிஷன் வேணும் இல்லையா, நாங்கள் போகிறதுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலாக நாங்கள் இங்கே உணரையில் அங்கே எங்களுக்கு அங்கே நம்பிக்கைன்னு இருக்குது. எல்லாரும் நம்பலாம், இங்கே அழுத்துக்கிட்டு இல்லை, எல்லாரையும் நம்பிலாம் இல்லை. ம், சரி, வேற என்ன பிடிச்சது? வெதர் அது வைக்கனா பிடிக்கும் தான், ஆனால் சரியான வேர்க்கும் அதனால் அழுத்துக்கு பிடிக்காது. கடற்கரைக்கு போனேன் இப்போ, அப்பா அம்மா அந்த ஊருக்கு போனான், மயில் டீ தொடர்ந்தது, அதுக்கு அங்கே போனான். அங்கே கடற்கரை பிடிச்சது, கடக மண் அதெல்லாம் எல்லாம் ஊர்கள் இந்த பேரெல்லாம் தெரியுது இல்லையா, மயில் டீ, யாழ்ப்பாணம், இறங்க போயிருக்கீங்க. உடனே போய் யோசிக்க ஞாபகம் வரல, ஆனால் கனடா போயிருக்கீங்க. சரி, உங்களை அம்மாக்கள் வந்து இப்போ இலங்கைக்கு போக போகிறோம், அப்பா அம்மா இடத்துக்கு போக போகிறோம்னு சொல்ல நீங்கள் விரும்பி போறீங்களா, இல்லாட்டி வேற எங்கேயும் ஹாலிடேக்கு போவோம் அப்படி எனக்கு கேக்குறீங்க? இல்ல, விரும்பி தான் போறேன். இலங்கை அல்லது ஹொலண்ட் போகணும், அவ்வளவுதான் எனக்கு பிடிக்கும். நாடு பிடிக்காதுன்னு இல்ல, ஆனா விரும்பி போறேன்னா இலங்கை அல்லது ஹொலண்ட், அவ்வளவுதான். யாரா இருக்கு இன்னைக்கு வந்த இங்க வந்தாலும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு அல்லது எப்படி நீங்க ஃபீல் பண்ணுங்க, என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு? இது முதலாவது தடவை இல்லை வாரது, அதனால அவ்வளவுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் வந்து பங்கு பெற்றிருக்கு பிடிச்சிருக்கு, பங்கு பெற்றிருக்கு நல்லா பிடிச்சிருக்கு. சரி, யார் யாருக்கு இன்றைக்கி நன்றி சொல்ல போகிறீங்க? உலகத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் உங்களுக்கு, ஐவிசியில் இருக்கிற எல்லாருக்கும், முக்கியமாக என்ன பெற்றோர்களுக்கு, பெற்றோர்களுக்கு நிச்சயமாக. சரி, உங்களை இது உங்களோட உங்களை அழகாக காட்டின தொழில்நுட்ப கலை மாமாக்கு, எல்லாரும் சொன்னீங்க. சரி, மிக்க நன்றி ஹேரணி, அழகாக பேசுனீங்க. உங்களுக்கு தமிழில் மொழியில் நிறையா பற்றிருக்கு, மக்கள் சார்ந்து ஒரு நேசம் இருக்கு, அது தொடர்ச்சியாக இருக்கணும். என்ற உங்களை மாதிரியான எதிர்காலத்தில் வார வளர்ற பிள்ளைல தான் எங்களுடைய இனம் சார்ந்த அனைத்துமே உங்கள்கிட்ட கடத்தப்படுது, நீங்கள் தான் அதை காவி செல்லணும். நிச்சயம் கொண்டு போவீங்களா? நிச்சயமா. பயமா இல்லை, பாரமா? பாரம் எல்லாமே பாரம், வாழ்க்கையே வாரம் தானே. மிக்க நன்றி, எங்களுடைய கலையகத்திற்கு வந்து இன்றைக்கு உங்களை பற்றி மற்றாக்களுக்கு சொல்லி காட்டி உங்களோட திறமைகளையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு. உங்களுடைய நீங்கள் நினைக்கிற அல்லது எதிர்பார்க்கின்ற நல்ல வாழ்வும் படிக்கிறதுல நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கணுமெண்டு ஐபிசி தமிழ் சார்பாக, நிலைமை படிப்போம் அனைத்து சிறுவர்கள் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துகின்றோம். நன்றி. நன்றி. சரி குட்டி, இன்றைக்கு கரணி எங்களோடு இணைந்திருந்து தன்னுடைய அனுபவங்களையும் சரி சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டா. மொழியில் இருக்கிற ஆளுமையை பற்றி அவளுடைய பார்த்துருக்கணும், கலையில் இருக்கிற விருப்பங்களை பற்றி பார்த்துருக்கணும், அதை அடையணுமன்றதுக்காக அவ செய்கிற முயற்சிகளையும் பற்றி பார்த்துருக்கணும். அடுத்த முறை இன்னும் ஒரு சிறுவரோடு உங்களை சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இது ஐபிசி தமிழ் வழங்கும் நிலவை பிடிப்போம் சிறுவர் கலைக்கலாம். பிடிப்போம் பிடிப்போம்.